நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். அந்த தாரை தூக்கிட்டு எங்க வீட்டுல கூட என்ன கிண்டல் பண்ணுவாங்க, நீ நடிக்க போறன்னு சொன்னாத, நீ வாழைத்தார தூக்குற வேலைக்கு தான் போனே. நியூலி லான்ச் விவோ V40 சீரிஸ் நவ அவைலபிள் அட் பூர்விகா. விசிட் யுவர் நியர்பை பூர்விகா ஷோரூம். Taste the daily. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், CSE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை, நம்ம சாதாரணமாக ரிஜெக்ட் பண்ணுற, நம்ம வாழையிலேயே கடைசியாக வைக்கிற அந்த வாழைப்பழத்தை நம்ம தொடவே மாட்டோம், மேக்ஸிமம் யாரும் தொடமாட்டோம். பட் ஆஃப்டர் திஸ் மூவியில் ஒரு சின்ன வாழைப்பழத்தை வீட்டில் வேஸ்ட் பண்ணால் கூட இல்லை, எனக்கு கோவம் வந்து இங்கே பாருங்கள். அப்புறமா நெக் பெயின் வந்து எனக்கு லிட்ரலாக ஒரு 7-8 மந்த்ஸ் வந்து என்னால் கழுத்தை வந்து அது என்ன லாக் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியல. இப்படி தான் திரும்புவேன், ஆனபிள் பொம்மை மாதிரி. ஓகே, அது வெயிட் தூக்கி தூக்கி அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். அது சரியாகிறதுக்கு ஒரு ரொம்ப மாதம் ஆச்சு. கவுந்து கிடக்கிற லாரி கடியில் தான் நாங்கள் இருந்தோம். அது வந்து நானும் எனக்கும் ஹெசிடேட் பண்ணணும்னு தோணல. என்ன ரீசனா எங்களுக்கு அது வேணும், அவர் என்னவா நினைச்சாரோ அந்த ஃபீல் போகணும். இன்னைக்கு சொல்றாங்கல்ல இந்த கை வரும்போது அப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அப்போ அதுக்கு எஃபர்ட் போடலன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே நமக்கே கூச்சமா இருக்கும். ஜானகி அம்மா அவங்க அவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா, எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. நான் ஒரு 3 டைம்ஸ் பார்த்தேன், 3 டைம்ஸ்மே அழுதேன். என்னை கிளைமேக்ஸில் அழுக வந்துச்சு. ஈவன் எனக்கு தெரியும் இதான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சால் கூட எனக்கு பாதவதி சாங்லாம் போகும்போதுலாம் எனக்கு. இந்தியா கிளிச் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ இன்றைக்கி நம்ம கூட நம்ம ஷோவில் பேசுகிறதுக்காக வந்திருக்க திவ்யா துரைசாமின்னு சொல்லக்கூடாது, வேம்புன்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வணக்கம் வேம்பு. வணக்கம், தேங்க்யூ வேமுன்னு கூப்பிட்டதுக்கு. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து அந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட பண்ண கேரக்டரோட பேர் வந்து சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த இம்பாக்ட் தெரியும், அண்ட் அது எந்த அளவுக்கு வெல் ரிசீவ்டாக இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ டன் அ கிரேட் ஜாப், படத்தில் தேங்க்யூ. அண்ட் நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து உங்கள் பக்கம் வந்து பார்த்துருப்பீங்க, நாங்களே நிறைய பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். ஹவ் இஸ் திஸ் ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவான ஃபீட்பேக் அண்ட் போஸ்ட் வாழை எப்படி இருக்குது? ரொம்ப ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ், ஹாப்பியாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது. நம்ம எதை உழைச்சோமோ அது அப்படியாகவே பப்ளிக்கிட்ட ரிசீவ் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். வாழை பற்றி நிறைய விஷயம் கேட்கலாம், பட் ஃபஸ்ட்டு வாழைன்னொன்னே எனக்கு வர்றது என்னென்னா, படம் பார்த்துட்டு வெளியே வந்த எல்லாரும், ஆடியன்ஸ் ஆகட்டும், எல்லா டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து சாரை கட்டி பிடிச்சிட்டு பேசாமல் வித்தவுட் எனி வேர்ட்ஸ் அப்படியே ஸ்டைலண்ட் ஆயிடுறாங்க. ஸோ இதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரீச்சாக இருந்தது, ஒரு ப்ரொமோஷனாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கதையை சார் உங்ககிட்ட நரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி சொன்னாரா, அவரோட பயோபிக்குங்கிறது உங்களுக்கு சொன்னாரா, இல்லை உங்கள் போர்ஷன்ஸ் மட்டும் சொன்னாரா? இல்லை இல்லை, அவரோட பயோபிக்னு எனக்கு தெரியும். ஓகே, நான் கதை கேட்கல சார் கிட்ட, ஏன்னா அவர் நரேட் பண்ணுறேன்னு சொன்னார். ஓகே, அவர் இந்த மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்துக்காக நீ உழைக்கணும், உழைச்சின்னா உன் கரியர் நல்ல படம் தரேன் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ நான் வந்து உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ எல்லாத்துக்கும் உழைக்கிறதுக்கு ரெடினா நீ வந்து கதை கேளு அப்படி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் உங்ககிட்ட நான் என்ன கதை கேட்குறது, நீங்கள் என்னை கூப்பிட்டதே எனக்கு ஹாப்பியாக இருக்குது, அதனால் நான் கதை கேட்கல சார், நான் நடிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அதனால் எனக்கு நான் கதை அவர்கிட்ட கேட்கல. பட் ஆனால் அவர் என்னை பவுண்டட் படிக்க வச்சார். ஓகே, அவளுடைய ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, அதை வந்து ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி ஃபார்மாலிட்டிக்கு படிக்க வச்சார். அவர் சொன்னார், சும்மா இதை படிச்சுக்கோ, இதெல்லாம் கிடையாது, இது இப்படி இதெல்லாம் அப்படியே வரப்போகிறது இல்லை, சும்மா இதை படிச்சுக்கோ, உனக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொன்னார். ஃபுல் பவுண்டட் படித்தேன். ஸோ இந்த அனுபவம் எப்படி இருந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே அவரோட மைண்டில் இருக்குது, அவரோட மனசில் இருக்குது, என்னென்ன நடந்ததுன்னு அதை அவர் அந்தந்த ஸ்பாட்டில் சொல்லும் போது அந்த பர்சனோட லைஃப்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்திருக்கும். அண்ட் அதை நம்ம வந்து கரெக்டாக எதுவுமே தெரியாது, உலகமே பக்கத்துல இருக்க திருநெல்வேலி டவுனே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தம்பி, அம்மா, காய் சுமக்கிறது, கனியை தவிர யாரையும் தெரியாது அப்படி சொன்னாங்க. அதனால் அந்த ப்ரிப்ரேஷன், சைலண்ட்டாக யார்ட்டையும் பேசாமலே இருந்தேன் இந்த கேரக்டருக்காக, பிகாஸ் நான் ரொம்ப பேசுகிற பொண்ணு. ஸோ அந்த அமைதி எனக்குள்ளே வரணும்னா நான் யார்கிட்டையுமே பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த்ஸ் ஷூட் போகிறதுக்கு மே மாசக்கிட்டே என்கிட்ட சொன்னார். லிட்ரலாக நவம்பர் கிட்டே ஷூட் போனோம், அதுவரை நான் யார்கிட்டையுமே பேசலை, அன்வான்டாக பேசினதில்லை. ஸோ அது
அப்புறம் பார்க்குற விதத்தை மாற்றிக்க சொன்னார். ரொம்ப ஷார்ப்பாக ஹாப்பியாக ஜாலியாக பார்க்கக்கூடாது, உன் கண்ணில் வந்து ஒரு கருணை, இயலாமை, ஏக்கம், பரிதவிப்பு இதான் இருக்கணும்னு சொன்னார். அப்படி தான் பார்க்கணும் நீ அப்படின்னு சொன்னார். அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கேரக்டருக்குள்ள அந்த கேரக்டர் அப் அதோட அதோட ஆர்க் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியுன்றதுனால அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி தான் அந்த கதைக்குள்ளே போனது. நைஸ். அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அந்த வெயிலில் எண்ணெய் தரவிட்டு சார் தலையை வழிச்சிட்டு போய் நிற்க, தலையை வாரிட்டு போய் நிற்க சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வழிச்சு சீட்டு நின்று அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க, அது தெரிஞ்சது. பட் அதை தாண்டி கஷ்டம் என்னன்னா, இந்த வாழைக்காயை வந்து வாழைத்தாரை வந்து சுமந்துக்கிட்டு சார் சொன்ன மாதிரி சேறு தாண்டி நடக்க வேண்டியிருக்கும், முள் காடை தாண்டி நடக்க வேண்டியிருக்கும், ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட்டபிலிட்டி வந்து அந்த டைமில் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஷார்ட்டில் பண்ணும்போது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிங்க? ரீடேக்ஸ் வரும்போது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணுமா? எந்த மாதிரி இருந்தது அந்த? ஆமாம், அது நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். அந்த தாரை தூக்கிட்டு நடந்துகிட்டே தான் இருப்போம் நாங்க. எங்க வீட்டுல கூட என்ன கிண்டல் பண்ணுவாங்க, நீ நடிக்க போனு சொன்னாத, நீ வாழைத்தார தூக்குற வேலைக்கு தான் போனேன், இன்னைக்கு எவ்வளவு தார் தூக்குன, எவ்வளவு கிலோமீட்டர் தூக்குனா எங்க வீட்டுல எங்க அம்மா கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நடந்துகிட்டே தான் இருந்தோம். அது ரீடேக்னா அது போய்கிட்டே இருக்கும், டேக்லாம் அத்தனை போகும், எத்தனை போனாலும் திருப்பி முதல்ல இருந்து எங்க இருந்து விட்டோமோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா நடந்துட்டே தான் இருந்தோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு காட்டில் இப்போ நடக்கிறோன்னா க்ளீன்லாம் பண்ணியிருக்காது, லைக் முள் இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நடக்கணும்னா நடக்கணும், போகிற போகிற பாதையில் முள் இருக்கா, முள் குத்து நம்ம குனிஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம்னா அது அது அப்படி தானே பண்ணுவாங்க, ஆப்வியஸாக அப்படி தான் இருக்கும். ஸோ எதுவுமே ஆர்டிஃபிஷியலாகவே இல்லாமல் அவ்வளோ எல்லாருமே அப்படி தான். எப்பயுமே இந்த மாதிரி ஒருத்தரோட கேரக்டரை ஒரு ஒரு கஷ்டமான ஒரு வேலையை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க வேலையை நம்ம பண்ணும்போது அவங்களோட கஷ்டங்கள் நம்மளுக்கு புரிஞ்சவனே நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாழைத்தார தூக்குறவங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் நம்மளால் நிறைய பேர் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம் என்ன கஷ்டங்கள் அனுபவம் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் ஆஃப்டர் ஆக்டிங் திஸ் மூவி அவங்க மேலே ஒரு யூனிக் ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கும் இல்லையா? வாட் யூ வாண்ட் டு சே டு தெம்? ஏன்னா நீங்கள் இந்த ஷூட்டிங்காக பார்த்த இந்த கஷ்டங்களை அவங்க அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பற்றி என்ன தோணுது, நான் அவங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை. நம்ம சாதாரணமாக ரிஜெக்ட் பண்ணுற நம்ம வாழையிலேயே கடைசியாக வைக்கிற அந்த வாழைப்பழத்தை நம்ம தொடவே மாட்டோம், மேக்ஸிமம் யாரும் தொடமாட்டோம். சாதா அந்த பழத்துக்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பழம்னா சாப்பிடுவோம், நான்லாம் அப்படி தான் கற்பூர வள்ளினா சாப்பிடுவேன், பச்சை பழம்னா சாப்பிடுவேன், மற்ற பழம்னா சாப்பிட மாட்டேன். பட் ஆஃப்டர் திஸ் மூவியில் ஒரு சின்ன வாழைப்பழத்தை வீட்டில் வேஸ்ட் பண்ணால் கூட இல்லை, எனக்கு கோவம் வந்து இங்கே பாருங்கள் இந்த பழம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது தெரியுமா, இப்படி பண்ணாதீங்க, லைக் அந்த மாதிரி அவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்துச்சு. அதை விட அவங்க நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்குது அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பயமாக இருந்தது. பட் அவங்கக்கிட்ட ஹாப்பினஸ் இருக்கும். அவங்க சார் சார் அதை சொல்லிட்டே இருப்பார். சரி, அவங்க எப்போவுமே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்களான்னா அது ஒரு லைஃப் இருக்கும், அவங்களுக்குள்ள சந்தோஷங்கள் இருக்கும். பட் ஸ்டில் அவங்களோட அன்றாட வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கிறது இல்லை, அது வந்து ரொம்ப நம்ம பார்க்காத ஒரு விஷயம். நான் அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, நான் வாழைத்தோப்பு கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா எங்கே நான் வாழ்ந்த ஊரில் வாழைத்தோப்புக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஸோ பார்த்தது இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, லைக் அந்த மாதிரி நம்ம அங்கே இருந்து பார்க்கும்போது தானே தெரியும் அதோட அருமை, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நைஸ். அண்ட் மாரி செல்வராஜ் சார் வந்துட்டு இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இது எல்லாமே. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவரோட படத்தில் லவ்வும் எப்பயுமே ஒரு ட்ராக் வந்து பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாட்டி வந்து பேசிக்கவே இல்லை, அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்க மாட்டீங்க, ஆனால் அது ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் கன்வே ஆயிருக்கு. ஸோ அது எப்படி இருந்தது? அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கா இல்லை, சின்ன விஷயம் முன்னாடி நடந்து போகும் பின்னாடி வருவாங்க, பேசிக்கவே கூடாது ஆனால் லவ் பண்ணுங்கிறது எப்படி இருந்தது? பார்க்காம காதல் கேள்விப்பட்டிருக்கோம், பேசாமல் காதல் இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். தெரியல, ஃபர்ஸ்டே சொன்னார் இப்படி தான் அப்படின்னு. எங்களுக்குள்ள உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் இருக்காது, சாங் இருக்கும், கான்வர்சேஷன்லாம் எதுவுமே இருக்காது. பட் அந்த கண்ணிலையே காட்டணும், லைக் ஓவராக எக்ஸ்ப்ரெசிவாகவும் இருக்கக்கூடாது. வேம்பு வந்து அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற பொண்ணும் கிடையாது, அவள் ரொம்ப அப்படியே சப்ரஸ்டாக அப்படியே சட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் தான். ஸோ அந்த மீட்டரில் இருக்கணும் அப்படி சொன்னாங்க. அதுபடி எனக்கே புதுசாக தான் இருந்தது, நானுமே இன்ன வரைக்கும் இப்படி பண்ணதில்லை, ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருந்தது. கண்டிப்பாக இல்லை, ஏன்னா எல்லா ஒரு டேரக்டர்ஸுமே காதல் அந்த சீன்ஸ்லாம் எடுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லி தான் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது வேறு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆமாம், ஒரு மீட்டர் எக்ஸ்ட்ரா சிரிச்சுட்டா டேக். ஓகே, தெரியாமல் லவ் போஷன். ஓகே, அதாவது எப்படின்னா அப்படியே வெயிட்டு தூக்கிட்டு சாகிற அளவுக்கு வெயிட்டு தூக்கிட்டு நடந்து அப்படியே உயிர் போகும், கால் கால்லாம் அப்படியே ரெட் ரெட்டாக ஆகிடும். ஏன்னா ஜல்லிக்கல்லில் நடப்போம், ஏன்னா தார் ரோடு அதெல்லாம் அப்போ கிடையாது இல்லை, அப்படியே செப்பல் போடாமல் நடக்கிறதா இல்லையா, அப்படியே கால்லாம் ரெட் ரெட்டாக இருக்கும், எனக்கும் இருக்கும் கலைக்கும் அப்படி தான் இருக்கும்.
ஆனால் அந்த பஞ்சு மிட்டாய் சாங்கோட அந்த வரப்பில் நடக்கிற மாதிரி வர ஷார்ட் அப்பெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி அவ்வளோ வெயிட்டு தூக்கி அப்படி கொடூரமாக தூக்கி முட்டியில வா அப்படி இருந்தது. பஞ்சு மிட்டாய் சாங்கப்போ ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டே அப்படி நடக்கணும். ஓகே, அப்போது காலில் பெயின் தெரியுது, எங்கள் ரெண்டு பேருமே சிரிப்பு வரல. அப்போ சொல்கிறாரு, ஏய் முன்னாடி ஷர்ட்டில் தார் தூக்கி கால் வலி தெரியுது, லவ் மோடுக்குவாங்க லவ் மோடுக்குவாங்க. பட் அது தாண்டி ஏதாவது இடத்துல வைக்கப்பட்டுட்டாலோ இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிரிச்சினாலும் டேக் தான். ஐயோ எத்தனை டேக் போவார், வாய்ப்பே இல்லை. லாஃபோட மீட்டர் இவ்வளோதானா, அவ்வளோதான். அதை தாண்டி இப்படி ரெண்டு பள்ளி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருச்சுனாலே டேக். இப்போது கெட்டிங் இன்டு த கேரக்டர் ஒரு விஷயம் இருக்குது, அதே மாதிரி கமிங் அவுட் ஆஃப் த கேரக்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ வேம்புவை மாறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, வேம்புலேருந்து வெளியே வரது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கின் டோனெல்லாம் வந்துட்டு டார்க்காக இருக்கும், அதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துருக்கும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, இதுலேருந்து வெளியே வரதுக்கு எதாவது கஷ்டம் இருந்ததா? நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மி சிரிச்சது. ஃபஸ்ட் நான் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் லிட்ரலாக, அதுலேருந்து வெளில வந்து நான் பேச ஆரம்பித்ததே. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆனேன். நார்மலாக திவ்யானா இப்படி இருக்க மாட்டாளே, அப்புறம் ஷார்ப்பாக பார்க்க ஆரம்பித்ததும் அதுக்கப்புறம் தான். அந்த படம் விட்டு வெளில வந்து கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் தான். அப்புறமா நெக் பெயின் வந்து எனக்கு லிட்ரலாக ஒரு 7-8 மந்த்ஸ் வந்து என்னால் கழுத்தை வந்து அது என்ன லாக் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியல. இப்படியே தான் திரும்புவேன் ஆனபிள் பொம்மை மாதிரி. ஓகே, அது வெயிட் தூக்கி தூக்கி அப்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அது சரியாகிறதுக்கு ஒரு ரொம்ப மாதம் ஆச்சு. ஈவன் தோ இப்போவுமே எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் குக் வித் கோமாளி ஷோவில் ஹீல்ஸ் போட்டுட்டு நான் ஒரு 3 ஹார்ஸ் கண்டினியூஸாக நின்னா எனக்கு இந்த இடத்துல பெயின் வந்துடும். அப்புறம் 2 டேஸ் வந்து நான் வீட்டில் படுத்தே இருப்பேன், எழுந்துக்க முடியாது என்னால். ஏன்னா இங்கே நெக் வந்து லாக் ஆகிடும். 2 டேஸ் பெட்டை விட் ஐ மீன் வெறும் தரையில் எழுந்துக்க முடியாது, இப்படியும் திரும்ப முடியாது, இப்படியும் திரும்ப முடியாது, இப்படியே படுத்தே தான் இருக்கணும். பிகாஸ் அது அந்த ஷூட்க்கு அப்புறம் அங்கே வெயிட் தூக்குனதுக்கு அப்புறம் வந்தது இது. ஸ்டில் ஐ எம் ஃபேஸிங், பட் அப்புறம் சரியாயிடும். அந்த 2 நாளில் படுக்க விட்டு எழுந்துக்கவே கூடாது. இப்போ எழுந்துட்டா 3rd டே நார்மல் ஆகிடும். அந்த மாதிரி ஆச்சு. சூப்பர். அண்ட் அந்த ஒரு சீன் இருக்கு, ஒரு பர்டிகுலர் சீன் நான் ரொம்ப சொல்லி அந்த சிங்கெல்லாம் அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்லிடல படம் பார்க்காதவங்களுக்கு. ஒரு ஆக்சிடென்ட்டு, அதில் அந்த மருதாணி அந்த கை இதெல்லாம் வரும்போது அந்த சீன் தான் ரொம்ப பாதித்த சீனு. உங்களுக்கு படத்துலேயே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண சீனாக அது. இந்த சீன் உங்களுக்கு எப்படி இருந்தது, திஸ் பர்டிகுலர் சீன், திஸ் லாரி ஆக்சிடென்ட் சீன்? இல்லை அது கனெக்ட் ஆகணும்னு தெரியும், பட் இப்போ ஆடியன்ஸ் சொல்லும்போது எங்களுக்கு நாங்கள் அந்த சீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்த அந்த கவுந்த லாரி கடியில் நான் இருந்தேன், அங்கேருந்து தான் கை வரணும். ஸோ அதனால் அந்த லாரி கடியில் நாங்கள் இருந்தோம். எல்லாரும் பயந்தாங்க அந்த ஷார்ட் எடுக்கும்போது, பிகாஸ் லாரி கவுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தாங்க. ஏன்னா கதையே அப்படிதான், ஸோ அது கவுந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் கை இது பண்ணிட்டு அகைன் கலை உள்ள வருவாரு. ஸோ லிட்டலாக அந்த ஷார்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். அதனால தான் லாரி கடியில் கவுந்து கிடக்கிற லாரி கடியில் தான் நாங்கள் இருந்தோம். அது வந்து நானும் எனக்கும் ஹெசிடேட் பண்ணணும்னு தோணல, கவுந்துருச்சுனா அப்படி நாங்களும் யோசிக்கல, கலையும் யோசிக்கல. என்ன ரீசனா, எங்களுக்கு அது வேணும். அவர் என்னவா நினைச்சாரோ அந்த ஃபீல் போகணும். இன்னைக்கு சொல்றாங்கல்ல அந்த கை வரும்போது அப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அப்போ அதுக்கு எஃபர்ட் போடலன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே நமக்கே கூச்சமாக இருக்கும். பட் இன்னைக்கு ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அந்த மேபி இதுதான் வேணும்னு நாங்கள் நினச்சிதா உழைச்சது. அண்ட் இப்போது படம் நீங்கள் சொன்னீங்க சார், வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு பவுண்டட் ஒன்று கொடுத்தாரு, அதுக்கப்புறமாவும் நீங்கள் உங்கள் சீன்ஸ் நடிக்கும் போது உங்களுக்கு அந்த வேலை கரெக்டாக முடிக்கணுங்கிறதா இருக்கும். இப்போ நீங்களும் ஒரு ஆடியன்ஸாக படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ண சீன்ஸ் எது, அண்ட் ஃபஸ்ட்டு உங்களோட தாட் என்ன? ஏன்னா யாருமே பேசலை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க, எல்லோரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. நீங்கள் என்ன ரியாக்ஷன் இருந்தது, மாரி சாருக்கு என்ன சொன்னீங்க, ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? இல்லை சார்கிட்ட, சார் எப்படி படம் பார்த்துட்டு ப்ரீமியர் ப்ரிவ்யூ ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குது அப்படி கேட்டார். எனக்கு வந்து மற்ற சீன்ஸ், நான் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், பட் நான் அம்மா மேலே இப்படி கிளைமேக்ஸ் முடியும்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் அம்மா எப்படி அழுதுருப்பாங்களோ, நான் டெட் சீனில் நான் லிட்டரலாக டெட் பாடியாக படுத்துட்ருக்கேன் 2 நாளாக. என் பக்கலே உட்காந்து அம்மா அழுதுட்டு இருந்தாலும் அவங்க எப்படி அழுதாங்கன்றதான் எனக்கு தெரியாது. அதில் ஒரு ஷார்ட் வரும், அந்த அங்கே இருக்கிற அண்ணா வந்து, அக்கா ரேஷன் கடைங்க ரேஷன் கடைங்கன்னு கேட்பாரு.
அவங்க வந்து இல்ல அவங்க அந்த அந்த இதுல பொதுவா எல்லா படங்களும் ரேஷன் கார்டு எங்கன்னு கேட்டா பதில் சொல்லுவாங்க. நீங்க ரியலா இருக்கும்போது இல்ல பதில் உங்களுக்கு எதுவுமே புரியாது ஆ அப்படின்னு அவங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவங்க பதில் பேசாம எழுப்புப்பா எழுப்புப்பானுவாங்க. அந்த இடம் அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது வந்து ஒரு ஒரு டைலாக் எழுதுனா அப்படி எழுதியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ரேஷன் கார்டு எங்கன்னு கேட்டாங்கன்னா இவங்க திரும்பி ஒண்ணு பதில் சொல்லுவாங்களா இருக்கும் இல்லைன்னா அழுவாங்களா இருக்கும். அந்த இடத்துல அவங்களோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சூப்பராக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் அதெல்லாம் டெட் பாடியாக படுத்திருந்தேன், எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் பார்க்கல. அதே மாதிரி அவங்களோட கிளைமேக்ஸில் அவங்க அழறதெல்லாம் நான் பார்க்கல, அவங்க எடுத்ததெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜானகி அம்மா அவங்க அவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. நான் ஒரு த்ரீ டைம்ஸ் பார்த்தேன், த்ரீ டைம்ஸ்மே அழுதேன். எனக்கு கிளைமேக்ஸில் அழுக வந்துச்சு. ஈவன் எனக்கு தெரியும் இதான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சால் கூட எனக்கு பாதவத்தி சாங்லாம் போகும்போதுலாம் எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. இன்டர்வல் பிளாக்ல அழுக வந்துருச்சு. சிவனஞ்சா வந்து சாமி முன்னு சாமி மாடக்குடு மாடக்குடு அப்படியே அந்த மாடக்குடு 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 அப்படி சொல்லி கேட்டே இருப்பான் சாமி சாமி சாமி. அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கரமா எனக்கு டியர்ஸ் வந்துருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது மாரிசெல்வர் சார் வாஸ் நாட் வெல் அண்ட் ஹாஸ்பிட்டலைஸ்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை எடுக்கும் போதுமே அவருக்கு அது அந்த ட்ராமா இருந்திருக்கு ரீவிசிட் பண்ணும்போது. ஸோ அந்த டைம்ஸ் எப்படி இருந்தது அண்ட் சார் திருப்பி வந்தவொடனே என்ன சொன்னாங்க, எப்படி முடிச்சாங்க கிளைமேக்ஸ்? இல்லை அவரோட அவரு ஆப்வியஸாக அவரோட வாழ்க்கையில் நடந்த திரும்பியே பார்க்கக்கூடாத பக்கங்களை நம்ம வாழ்க்கையில் நடந்த டஃபஸ்ட் பேஜை யாருமே நம்ம திரும்பி பார்க்கணும்னு நினைக்க மாட்டோம். அப்போது அப்படி ஒரு டஃப்பான கடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ட்ராமா அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஈவன் அந்த படத்தில் நடிக்கிற எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு இது எப்படி இருந்திருக்கும் ஆப்வியஸாக அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். எங்களுக்குமே வந்து அந்த ஷூட்டில் அந்த அந்த சீன்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரீம் குளிர், அது அந்த குளிரில் ஒரு ஏர்லி மார்னிங் மூணு அப்படியே நட்டுமோ உடம்பு தண்ணியை உடம்புல ஊற்றுவாங்க, வாட்டரை மேலே அப்படியே கொட்டுவாங்க, அப்படியே உடம்பு வந்து அப்படியே இடி ஆடும், குளிரில் ஆடுது சொல்லுவாங்க, குளிரில் ஷேக் ஆற ஷேக் கண்ட்ரோல் பண்ணு குளிரில் நிறுத்து லைக் அந்த மாதிரிலாம். ஐயோ அப்படி இருந்தது, சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த லாரி ஷாட் ஷூட் பண்ணுமே தான் சொல்கிறேன். ஸோ இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ அபவுட் வாழை அண்ட் நிஜமாக படத்தில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். தொடர்ந்து இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்ல வந்து உங்களை அதே மாதிரி பார்க்கணும், நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணணும் அண்ட் பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி வாழ்த்துறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நியூலி லான்ச் விவோ V40 சீரிஸ் நவ் அவைலபிள் அட் பூர்விகா. விசிட் யுவர் நியர்பை பூர்விகா ஷோரூம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி.